ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட இஷ்யூ அது. வாட்ஸ்அப்பில் பிரைம் மினிஸ்டரை பற்றிட்டு 19,600 கோடி ரூபா ஸ்விஸ் பேங்கில் இருக்கிறதா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குது. விக்கிலீக்ஸ் மீடியாக்காரங்க அமைச்சிருக்கிறாங்க. விக்கிலீக்ஸ் மீடியாவை அரெஸ்ட் ஆல்ரெடி லண்டன்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவரை வந்து எப்படி இந்தியா கொண்டாந்து விசாரிக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற கமிஷனர் ஆஃபீஸில். எங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து சுத்தமானவர், நல்லவர், அவர் குடும்ப குட்டிலாம் கிடையாது. அவர் எதுக்கு காசு சேர்த்து வைக்கணும் ஸ்விஸ் பேங்கில் போயிட்டு? அதனால் தப்பான நியூஸ், தவறான நியூஸ் அது. அதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். 19,600 கோடியோ ஸ்விஸ் பேங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது தவறுன்னு சொல்கிறோம் நாங்கள். அது அது வாட்ஸ்அப் மேலே நிறைய பேருக்கு இப்போ தமிழிசை மேலே கூட வாட்ஸ்அப்பில் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அரசு மூலம் போட்டாங்க. நம்ம சீமரி சமூகில் கூட யாரோ கொடுத்தாங்க அரசு மூலம் போட்டாங்க. பிரேம் மிஸ் மேலே தப்பாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவங்கள கூட அரசு உள்ள ஒரு நடிகை சொன்னாங்க சொல்லி அரசு உள்ள போட்டிருக்காங்க. அதனால் இவங்களை அரசு உள்ள போடணுங்கிறது நான் கேட்டுக்கிறப்ப நான். அது இது ஒரு முதல் இஷ்யூ சார். இது ரெண்டாவது வந்துட்டு நம்ம பெரம்பலூர் தொகுதியில் பச்சைமுத்து சார் நிற்கிறாரு, தொழிலதிபர். அவரை பற்றி நான் வந்துட்டு ரொம்ப பேசக்கூடாது, அவரை பற்றி பர்சனலாக பேசக்கூடாது சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆர்டருக்கு வெக்கேட் இன்றைக்கி போட்டிருந்தோம். அது லிஸ்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் ரீச் ஆகலை அந்த கேஸ் அது. அதனால் பர்சனல் அட்டாக்கிங் அவர் என்ன பர்சனல் பண்ணுறாரு நான் சொல்ல விரும்பப்படலப்பா அது. ஆனால் அவர் தொழிலதிபரை தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா தொழிலதிபர் தொழிலை பார்க்க போயிடுவார். மக்கள் குறைகளை பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட நின்று உண்ணாவிரதம் இருக்கிறது, மக்களுக்காக போராடுறது இதெல்லாம் முடியாது. தொழிலதிபர் தொழிலில் பார்க்க போயிடுவார். அவர் அரசியல்வாதியாவது இன்றைக்கி எது பண்ணாலும் நாளைக்கு திரும்பி மக்களை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு மக்களை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வார். அவர் தொழிலதிபர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தொழிலதிபர் வரமாட்டார், பார்க்க முடியாது அவரால். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் தொழிலதிபர் தன்னுடைய தொழிலை வந்துட்டு மறை தன் தொழிலில் வர பல தவறுகளை மறைக்கிறதுக்காக டிஎம்கே முன்னிலிருத்தி பேக்கில் நிற்கிறார் இருப்பா அவர். அதனால் தொழிலதிபருக்கு எப்படி ஓட்டு போ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் மக்களுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்துட்டு நிறையா அவர் மேலே வழக்குகள் இருக்குது. என்னுடைய வழக்கும் வந்து அவர் இதில் காமிச்சிருக்கிறாரு. அவர் அஃபிடேவிட்டில் காமிச்சிருக்காரு. நான் செக் மோசடி வழக்கு இருக்குங்கிறது அது அஃபிடேவிட்டில் காமிச்சிருக்கிறாரு. அவர் மேலே கேஸ் போட்டுருக்கிறது அஃபிடேவிட்டில் காமிச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அஃபிடேவிட்டில் காமிச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு பணம் கொடுக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 100 கோடி ரூபா பணம் வந்துட்டு ஜெயிலுக்கு போனிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் அந்த பணத்தை செட்டில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணல. அவர் நிறைய இடம் புறம்போக்கில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இதை இடத்தையும் இடிச்சிருக்காங்க. அவரது அதெல்லாம் வச்சு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும். கவர்மெண்ட் நம்மளை தலையிடக்கூடாது சொல்லி தான் இப்போ அரசியல் இறங்கியிருக்கிறாங்க. மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். என்ன தூண்டி விடுறதுக்கு யாரும் தேவையில்லை சார். நீங்கள் என்ன தூண்டி விட மாட்டீங்க சார். நீங்கள் தூண்டி விட வந்துட போகிறானா சார்? மோடி சப்போர்ட் பண்ணி பேசல. 19,600 கோடி ரூபாய் இப்போ நிறையா மோடி வந்துட்டு ஹெலிகாப்டரில் பணம் எடுத்து போகிறாங்க, ஃப்ளைட்டில் பணம் எடுத்து போகிறாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக. அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அவருக்கு எடுத்து போகணும் அவசியம் கிடையாது. 19,600 கோடியோ அவர் இல்லைன்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறேன் நான். 19,600 கோடியோ ஸ்விஸ் பேங்கில் இருக்குதுன்னு சொல்கிறது தவறுன்னு நம்ம சொல்கிறோம். நான் நல்லவரை கெட்டவருங்கிறது வரல. அவருக்கு பணம் சேர்க்கணுங்கிறது ஆசை கிடையாது. 19,600 கோடியோ ஸ்விஸ் பேங்கில் இருக்கிறதா தவறாக நியூஸ் அது. அவருக்கு லஞ்ச பணம் ஸ்விஸ் போராட்டம் நடத்திக்கிட்டோம் சார். ஸ்விஸ் பேங்கில் வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்திருக்குது. 19,600 கோடி ரூபா அவரது அது அது அதான் நடவடிக்கை சொல்கிறோம். அதை சீஃப் மினிஸ்டர் தமிழிசை மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? சீஃப் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? பிரேம் விக்கிலீக்ஸ் மீடியாக்காரங்க அமைச்சிருக்காங்க. ஆமாம், விக்கிலீக்ஸ் அதான் அது அதான் காப்பி இதோ இருக்குது. விக்கிலீக்ஸ் மீடியாக்காரங்க அமைச்சு விட்ட காப்பி இதோ இருக்குது. இந்தாங்க செல்ஃபோன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு அவர் தான் தெரியும் சார், வேறு யாரும் தெரியாது சார். இருக்கட்டும். எனக்கும் அவருக்கும் பழக்கம் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சது அவர் பற்றி நல்லா தெரியும். அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, கேஸ் நடக்குது, அவர் உள்ளே போயிருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன் நான் சார். உங்களுக்கு தயாரித்து மாதிரி பற்றி எனக்கு தெரியாது சார். நான் சொல்ல எப்படி சொல்ல முடியும்? தெரியாதவங்க பற்றி எப்படி தான் சொல்ல முடியும்? இவரை பற்றி நல்லா தெரியும். ஏற்றுச்சா தெரியும். ஆரம்பத்தில் சைக்கிளில் வந்தது உண்மை, டியூஷன் எடுத்தது உண்மை. இன்றைக்கி இவ்வளோ கோடிக்கான பணம் சேர்த்துருக்கிறது எப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் இன்னி வரைக்கும் ஒன்று பதில் சொல்லலை. ஒரு ஆள் சைக்கிளில் போனவர் இவ்வளோ பெரிய சொத்து எப்படி சார் சேர்க்க முடியும்? யாராலும் சேர்க்க முடியாது சார். எந்த வாத்தியாராலும் சேர்க்க முடியாது சார். அவர் வாத்தியார் தொழிலிருந்து உண்மை, அதை மறுக்க முடியாது சார் அவரால். நீ 10,000,000 கோடி ரூபாய் சேர்த்துக்காரன் எப்படி சார் சேர்க்க முடியும்? ஆமாம், உழைப்பில் 2,000,000 கோடியில்
பத்து லட்சம் கோடி சேர்க்க உழைப்பில் அவ்வளோ சேர்க்க முடியாது சார். நீங்கள் உழைச்சிங்கன்னா இப்போ நேரம் லட்சம் கோடி சம்பாதிச்சு காமிங்க சார் பார்ப்போம். நீங்கள் சூழல் எடுத்துக்கிறேன் சார். மஞ்சள் பையோட வரல சார். நான் பச்சை பச்சை பையோட வந்தேன் சார். நீங்கள் தப்பாக சொல்லுங்க. மஞ்சள் பையோட பச்சை பையோட வந்தேன் சார். நான் எனக்கு தான் கண்ணு தெரியாமல் இருக்குது சார். உழைப்பு நல்லா அவ்வளோ பெருசாக பெரிய அளவில் யார் சார் அடகு கடை இருந்தது, ஜுவல்லரி கடை இருந்தது, எல்லாமே வாஸ்தவம், ஃபைனான்ஸ் கொடுத்தது வாஸ்தவம். அது 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே. அப்போ எங்கள் அப்பா வந்தாங்க இங்கே மாயவரத்துக்கு வந்தாங்க, அதெல்லாம் உண்மை. அதுக்கப்புறம் தொழில் விரிச்சாரி, தொழில் விரிச்சாரி இன்றைக்கி நாங்கள் என்ன பெருசாக ஒன்று கட்டிடலையே. டுட்டோரியல் காலேஜுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு வாத்தியார் வேலை தான் பார்த்தா, டியூஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தார். படிப்படியாக 1 லட்சம் கோடி சம்பாதிச்சார். இன்றைக்கி ஒன்று 100 கோடி லட்சம் கோடி சம்பாதிச்சுருவாருங்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் சம்பாதிக்க விட மாட்டோம் சார். அவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் சம்பாதிக்க விடாமல் நாட்டு மக்கள்லாம் ஒரே மாதிரி கூலி கிடையாது சார். நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. தொழிலதிபர் நான் சொல்கிறது என்ன, தொழிலதிபர் தொழிலை பார்க்க போய்டும். அவரால் மக்கள் நின்றுட்டு போராட்டம் பண்ண முடியாது. மக்களுக்காக நின்று உண்ணாவிரதம் இருக்க முடியாது அவரால். அவர் அதுக்காக எலெக்ஷன் நிற்கலை. அவ்வளோதான். அதை பற்றி எனக்கு தெரியாது சார். அதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த மோட்டருக்கே வரல நான். இப்போ அது இப்போ இந்த மேட்ரு வந்துட்டு இதுதான் இஷ்யூ. இப்போ அது இன்னும் செல்ல போனாக்கா எல்லா தொகுதிகளிலையும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் சார். இது வந்துட்டு ஸ்டேட் எலெக்ஷனோ, தெரு எலெக்ஷனோ, ஊர் எலெக்ஷனோ, நாட்டு எலெக்ஷன் கிடையாது சார். இது இந்த எலெக்ஷன் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வலிமையான பிறந்த தேவையே இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த எலெக்ஷனு. பிரைம் மினிஸ்டர் பணம் கொடுத்து தப்பு தானே சார்? பணம் கொடுத்து தப்பு தானே சார்? தப்பு தான். பணம் கொடுத்தா தப்பு தான். யார் பணம் கொடுத்தா தப்பு தானே சார்? அதில் என்ன சார் இருக்குது, டவுட் இருக்குது? அது டவுட்டே கிடையாது சார். இது இந்த எலெக்ஷன் வந்து வலிமையான பிறந்தர் வேணுமா, இல்லை ராகுல் மாரி ஒரு ஆள் வேணுமா? ராகுலுக்கு கன்சியூமிட்ட தெரியும், கட்டி பிடிக்க தெரியும், கிஸ் பண்ண தெரியும். அவரை பெருமிசை எடுக்கணுமா, இல்லை வலிமான பிரதம் வேணுமாங்கிறத இன்னைக்குள்ளே கேள்வி. அது தெரியாது எங்களுக்கு. ஆனால் டிவியில் நாங்கள் பார்த்தோம், ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி கண்ணு சிமிட்டுறாரு, மோதியை கட்டி பிடிச்சிக்கிறாரு, கிஸ் பண்ணுறாரு. கேட்டால் நாங்களாம் இளமையானவருங்கிறாரு. இளமையானவருக்கு ஓட்டு போடணுமா, இல்லை வலி எங்க நாட்டில் தங்கிறதுக்கான அவர் வெளிநாட்டில் போய் வந்து நம்ம நாட்டுக்காக தான் வெளிநாட்டு போகிறாரு. நம்ம நாட்டுக்காக தான் வெளிநாட்டு போகிறாரு அவர். நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டு தேவைக்காக தான் வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டை வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறார். பண்ணுறாரு அந்த வேலையை அவர். வெளிநாட்டில் என்ன கொண்டு வரதுங்கிறது முக்கியம் இல்லை சார். நம்ம நாட்டை வந்து இந்தியாங்கிறது இனி எல்லாருக்கும் தெரியுது சார். இன்றைக்கி சரி சரி அவர் சார், அவர் இந்த வயசில் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது சார். இந்தியாவுக்கு என்ன பண்ணாருங்கிறது சார், பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு வலிமையான பிரைம் மினிஸ்டருங்கிறது நம்பிக்கை. அதில் வந்து அதை எந்த இதுவும் கிடையாது. வலிமைங்கிறது இன்றைக்கி வந்து பாகிஸ்தானை பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு, சைனாவை பயமுறுத்தி வச்சிருக்காரு, அமெரிக்காக்காரன் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், சைனாக்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான்காரர் அடங்கியிருக்கிறார். நிறைய நாட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃப்ரான்ஸ், ஜெர்மன் நம்ம நாட்டு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு சப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ரஃபேல் ஊழல் ஊழலே கிடையாது. அது ரஃபேல் ஊழல் ஊழலே கிடையாது. நமக்கு நமக்கு உங்களுக்கு நமக்கு தெரியாது சார். அது என்னன்றது, அது அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் என்னங்கிறது தெரியும். அது அவங்க கவர்மெண்ட் நம்ம என்ன சொல்ல முடியும் சார் அதில் என்னங்கிறது? உங்களுக்கு என்னால் ஃபுல் டீட்டெயில் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்ம சொல்கிறது இன்றைக்கி வலிமையான பிரதமர் யார்? ராகுலா மோதியா. குற்றச்சாட்டு என்ன சார்? வலிமையான பிரதமர் ராகுலா மோதியா. வலிமையான பிரதமர் ராகுலா மோதியா. அதான் பிரச்சனைனா மோதி தான் வலிமையானவர். நம்மளை ஓரளவு சொல்ல முடியும். அவ்வளோதான். அது என்ன பண்ண என்ன பண்ணாலும் அவர் நல்லவர் தான். அவர் ஒன்று லஞ்சம் பண்ணி சம்பா குடும்ப குட்டி கிடையாது. அவருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறது. ஆனால் 19,600 கோடி ரூபா சுவிஸ் பேங்கில் போட்டிருக்கிறது பொய்ன்னு நம்ம சொல்கிறோம். 19,000 ரூபா சுவிஸ் பேங்கில் இருக்கிறதா வாட்ஸ்அப் வந்துருக்குது. விக்கிலீக்ஸ் மீடியாக்காரன் அமைச்சிருக்கிறான். இதை பற்றி 2-3 நாள் நான் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இந்தமாரி மோடி மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. 19,600 கோடி ரூபா சுவிஸ் பேங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டு மக்கள் தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. அது எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்துருக்கு. வாட்ஸ்அப் அனுப்புகிற மாதிரி ஆக்ஷன் எடுங்க. அவ்வளோதான். அது எப்படி சார் எண்ணி பார்க்காம எப்படி சார் சொல்ல முடியும்? என்ன சார் நீங்கள் எவ்வளோ போகணும், எப்படி எண்ணி பார்க்காம எப்படி சொல்கிறது? அது சப்போர்ட் இல்லை சார். இது ஃபேக்ட்டு, ஒரு உண்மையாக சொல்கிறோம். அவ்வளோதான். அது ஒன்று. அதுமில்லாம் தொழில் அதிபர் நான் சொன்னால் அது உண்மை தான். ஆமாம் சார்.
இவ்வளவு நாள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா சார், அது உண்மை சார். அது இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல சார். இப்போ கண்ணுக்கு ஓரளவு குஞ்சு தெரியுது சார், முடியும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. ஓரளவு குஞ்சு ஒன்று தெரியுது, இப்போ கேமராலாம் தெரியுது, நீங்களாம் இருக்க தெரியுது, ஆனால் ஃபேஸ் தான் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சரி கடைசி நேரத்தில் நான் கொடுத்தேன் சார். இது அப்படி சொல்ல முடியும். பிரமிஷங்கிற இதெல்லாம் கலந்துருப்பார், அவர் போஸ்டிங் இருக்குன்னா அந்த சேர்பர்சனுக்காக கலந்துருப்பார். ஆனால் இன்னைக்கு அவருக்கு சீட்லாம் ஒன்று கொடுக்கலையே. பிஜேபியில் போய் போய் கெட்டு போய் கூட அவர் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதனால தான் நீ வேறு இதுக்கு போனார், கமல்ஹாசன் போனார், அங்கே சரியில்லாமல் தரும் இந்த பக்கம் வந்தார். அப்புறமேல அவர் அழிஞ்சிட்டு தானே இருந்தார், எங்கே ஏதாவது சீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. தன்னை காப்பாற்றி இருக்கிறதுக்காக அரசியல் தேவைப்படுது, அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளோதான் தவிர மக்கள் சேவை செய்யணுங்கிறது கிடையாது, அவ்வளோ சேவை செய்ய முடியாது. அதுக்கு நான் பொறுப்பு ஆக முடியும் சார். அது ஃபைனான்ஸ் ஆளு எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? 9 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அதில் மொத்தமாக 9 பேர் தான் இருக்காங்க சினிமா ஃபைனான்ஸில். அது 9 பேரில் போய் நான் என்ன சேர்ந்து நான் ஆரம்பிச்சேனாக்க நான் 300 பேர் கொண்டாந்துருவேன்னு சார். நான் இப்போ உருவாக எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லைனா இப்போ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறோம். இப்போ தான் நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் ப்ரெஸ் மீட்டிங் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் அடிக்கடி வரலான்னு இருக்கிறேன். நம்ம சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக கூட நான் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. அது அவங்க பேரில் 9 பேர் தான் இருக்கிறாங்க மெம்பராகவே. அது ஒரு அசோசியேஷன், 9 பேர் இருக்கிறது அது வருஷம். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சு போகிறோம். என்னை சேர்க்க மாட்டேன், சேர்க்காம நான் அங்கே அப்ளிகேஷன் கேட்கலையான சேர்க்கணும்னு நான் சொல்லி கேட்கலையே. நான் கேட்டால் தானே சார் என்னை சேர்க்குற சேர்க்காத கொஸ்டின் வரும். நான் கேட்கவே இல்லையா சார் அவங்கள்ட்ட? நான் ஏன் சார் சார் 5 வருஷத்தில் ரொம்ப வலிமை ஆக்கியிருக்காரு சார். நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது சார். அது இராணுவத்தில் எல்லாத்தையும் கலை பழைய இராணுவ தலைவரெல்லாம் எடுத்து புதுசாக எல்லாத்தையும் கொண்டாந்துக்கிறாரு. நிறையா மாற்றங்களை கொண்டாந்துக்கிறார். இராணுவத்தில்லாம் நிறையா மாற்றங்களை கொண்டாந்துக்கிறாரு. இது பேசிக் இந்தியாவில் பேசிக்கில் பிளாக் மணி ஒழிக்கணும்னு சொல்லி எல்லாம் எவ்வளோ வேலை பண்ணிட்டுருக்காரு. எல்லாமே அக்கௌண்ட் சிஸ்டம் கொண்டாந்து சொல்லி கொண்டா பண்ணிட்டுருக்காரு. ஒரே அடியாக ஒரே நாளில் மந்திரக்குள்ள வச்சு மாற்றிட முடியாது சார். ஓரளவுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தால் இந்தியாவோட முடிஞ்சது. 6 வருஷம் காங்கிரஸ் ஆண்டுருக்குது, என்ன பண்ணி நம்ம கேட்க முடியுமா? 5 வருஷம் தானே ஆயிருக்குது. இப்போ அடுத்த 5 வருஷத்தில் மாற்றத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றம் இதோட எஃபெக்ட் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. அது எங்கே போனால் இந்தியா தானே சார். இந்தியாவில் எங்கே இருந்தால் என்ன சார்? இப்போ சார் இது என் நாடு தான் சார். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். இங்கே இது என் நாடு தான் சார். இது எனக்கு தமிழ் ஹிந்தி தெரியவே தெரியாது சார். தாசல் எனக்கு இடமும் தெரியாது சார். எனக்கு தமிழ் தான் எல்லாமே. ஆளினால் செத்து போனால் கூட இங்கே தான் போச்சு ஆகணும். என்ன நான் தமிழன் சார், உங்கள் கூட எனக்கு தமிழர் சார். நான் அப்போ இங்கே எது வளருதோ எங்கே பிறந்து வளர்ந்து எல்லாமே மக்களோட சப்போர்ட் இருக்கோ அதுதானே சார் அவங்க நாடு. அதானே அதான் அவங்க நாடு சார். இது நான் இங்கே படித்து இங்கே பிறந்து என்னோட நண்பர்கள்லாம் தமிழர் நண்பர்கள்லாம் எல்லாம் ஒரு மாறு நண்பர் கூட கிடையாது எனக்கு. தமிழர் கலாச்சாரத்துக்கு எதிராக மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கல சார். அது எப்படி சார்? அது என்ன பண்ணார் சார்? சார் அதெல்லாம் பெரிய மேட்டர் சார். இப்போ 8 வழிச்சாலை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா 8 வழிச்சாலை நான் பதில் சொல்லட்டுமா? இப்போ நான் 8 வழிச்சாலைக்கு சொல்லட்டுமா? நான் சொல்லி 8 வழிச்சாலையே வேண்டாம், 1 வழிச்சாலை கூட வேண்டாம். மண் ரோடு போடுங்க, அங்கே மண் வண்டி மாட்டு வண்டியில் போகணும். நம்ம எதுக்கு இவ்வளோ பெருசு வேணும்? எதுக்கு நம்ம இவ்வளோ பெருசு போகணும்? மாட்டு வண்டி எடுத்து போவோம் சார். நம்ம பழையபடியே இங்கேருந்து 50 வருஷம் மீண்டும் போயிடுவோம் சார். நம்ம இப்போ சார் நாடு மாற மாற நம்மளும் வந்து இடம் மாற மாற மாற்றிட்டு தான் சார் இருந்தாகணும். விவசாய நிலம் ஒரு ரோடு போகிறதா விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னாக்கா இது நான் என்ன சார் பண்ண முடியும்? ரொம்ப தவறு சார். இது விவசாய நிலம் எவ்வளோ கிடைக்குது? ஒரு ரோடு ஒரே ஒரு ரோடு ஒரு 5 அடி ரோடு போகிறதுனால விவசாய நிலம் அழிஞ்சு போச்சு, எங்கள் நிலம் போச்சுன்னா தப்பு சார். அது இந்த விவசாய நிலம் ஒரு ரோடு போடுறாங்களே எக்ஸ்ட்ராவா? ஒரு ரோடு போகிறதுனால ஒரு தவறு ஆகிட்டு போகிறது கிடையாது. மக்கள் நெருக்கம் அதிகமாக, மக்கள் பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் நெருக்கம் பெருக்காக இருக்கா ஒரு ரோடு எக்ஸ்ட்ரா போகிறது தவறு கிடையாது சார். அது இது என்னுடைய வியூ சார். இது கோர்ட்டு வியூ எந்த வியூ நான் எடுத்து பேசலை சார். என்னுடைய வியூ சார். அது அப்படியே நீங்கள் சொன்னியா எல்லா ரோடு எடுத்துருக்காங்க. நான் எல்லா ரோடு எடுத்துருங்க, மண் ரோடு சின்னதாக ஒன்று போடுங்க, ஒத்தடி பார்த்த மாதிரி போடுங்க, எல்லாமே விவசாயத்தை நல்லா எடுத்துக்க சொல்லுங்கள். அதனால் நாடு முன்னேறுமா? அதனால் அதுக்கெல்லாம் சொல்ல அது பெரிய பெரிய செஞ்சு போக வேண்டாம். நம்மளாம் நம்ம வந்து இன்றைக்கி பச்சை மூச்சு நியூஸ் சொல்லியிருக்கிறோம், மோதியை பற்றி சொல்லியிருக்கிறோம். நின்று இருக்கேன் சார். நான் எல்லா பேங்க்லையும் நின்று இருக்கேன் சார். நானும் பணம் மாற்றிருக்கேன் சார்.
இல்லை சார், நம்மளும் வாங்கி மாற்றி வாங்கியிருக்கோம் சார். எல்லோரும் மாற்ற வேண்டியது தான், எல்லோரும் மாற்றி தான் ஆகணும். அதில் எல்லோரும் மாற்றி தானே சார் ஆகணும். டிமானிசிங்கிறது ஒரு பாகிஸ்தான்லேருந்து உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த நியூஸில் உங்கள் சிபிஐ நியூஸில் தெரிஞ்சிருக்கும். 100,000 கோடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பழைய பணத்தை மாற்றுறதுக்காக, இங்கே இந்தியாவில் கொண்டாடுறதுக்காக. அதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. நிறைய பேர் பிளாக் பண்ணி, பெரிய பெரிய பணம் மக்களுக்கு சொல்லலை, பெரிய பணம் 100,000 கோடி, 500,000 மாயாவதி பணம்லாம் எவ்வளோ பணம் அடிபட்டு போயிடுச்சு. அதில் அவங்க இப்போ எல்லாம் இந்தியா நோட்டாக வச்சது எல்லாமே வீணாக போயிடுச்சு. அது நம்ம மக்களுக்கு கீழே வரைக்கும் தெரிய கஷ்டங்க சார். அது டிமாண்டிங்கிறது நல்ல சப்ஜெக்ட், நல்ல இதுதான் சார், நல்ல இஷ்யூ தான். அது தவறான இஷ்யூ கிடையாது சார். அது ரொம்ப நன்றி சார்.